மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் நாம் 9ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி 7.1 ஏழாவது கணக்குறி விடையை தான் பார்க்க போகிறோம். ஏபி 13 சென்டிமீட்டர், பிசி 12 சென்டிமீட்டர், சிடி 9 சென்டிமீட்டர், ஏடி 14 சென்டிமீட்டர் ஆகியவற்றை பக்கங்களாகவும், பிடி 15 சென்டிமீட்டரை மூளை விட்டவுமாக கொண்ட நாற்கரம் ஏபிசிடியின் பரப்பை காண்க. ஃபஸ்ட்டு கணக்கில் கொடுத்துருக்கப்படி நம்ம என்ன வந்து என்ன வரைய போகிறோம் அப்படின்னா, ஒரு நாற்கரம் வரைய போகிறோம். நாற்கரம் அப்படின்னாலே நான்கு பக்கங்களும் வேறு வேறு அளவு இருந்தால் தான் என்ன அளவு அப்படின்னா நாற்கரம்னு அர்த்தம். இப்போ ஏபிங்கிறது 13, பிசிங்கிறது 12, சிடிங்கிறது 9, ஏடிங்கிறது 14. இதில் பிடி அப்படிங்கிறது என்ன அளவு அப்படின்னா மூளை விட்டம், அது எவ்வளோ அப்படின்னா 15 போட்டாச்சு. இந்த நாற்கர ஏபிசிடியின் பரப்பளவை காண்க. ஒரு நாற்கரம் அப்படின்னாலே எத்தனை முக்கோணம் இருக்கும் அப்படின்னா ரெண்டு முக்கோணம் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு முக்கோணம் இருக்கும், இங்கே ஒரு முக்கோணம் இருக்கும். அப்போ இந்த முக்கோணத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணும், அடுத்ததான் இந்த முக்கோணத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு ரெண்டு பரப்பளவையும் கூட்டியாச்சு அப்படின்னா நமக்கு நாற்கரத்தின் பரப்பளவு நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா கிடைக்கும். அதுதான் ஃபஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எடுத்து எழுத போகிறோம். நாற்கரம் ஏபிசிடியின் பரப்பளவு ஈக்குவல் டு முக்கோணம் ஏபிடியின் பரப்பளவு ப்ளஸ் முக்கோணம் பிசிடியின் பரப்பளவு. ரெண்டையும் கூட்டி வச்சுனா நமக்கு கிடச்சிரும். இப்போ ஃபஸ்ட்டு எதோட பரப்பளவு பார்க்க போகிறோம் அப்படின்னா முக்கோணம் ஏபிடியின் பரப்பளவு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எஸ் கண்டுபிடிக்க போகிறோம். எஸ் கண்டுபிடிச்சதுக்கு ஃபார்முலா தெரியும், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை டூ. மூன்று அளவையும் கூட்டி எதால் வகுக்கணும் அப்படின்னா ரெண்டால் நினச்சேன் அப்படின்னா வகுக்கணும். இப்போ ஏ அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 13 ப்ளஸ் பி அப்படிங்கிறது 14 ப்ளஸ் சி அப்படிங்கிறது 15 பை 2. இதிலேருந்து எழுதியிருக்கோம் 13, 14, 15 இந்த அளவை தான் எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ இந்த மூன்று அளவை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கூட்ட போகிறோம். மூணையும் கூட்டோம்னா என்ன வரும் அப்படின்னா நமக்கு 42/2. அடி கொடுக்கலாமாப்பா, ஓ ரெண்டா 2, ஈ ரெண்டா 4, ஓ ரெண்டா 2. இப்போ எஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 21 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. இப்போ நம்ம எதனுடைய பரப்பளவு பார்க்க போகிறோம், முக்கோணம் ஏபிடியின் பரப்பளவு. பரப்பளவுக்கு உண்டான ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. ரூட் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா எஸ்ஸோட வேல்யூ எல்லாம் அதில் பிரதிட போகிறோம். எஸ்ஸோட வேல்யூ எவ்வளவு 21. அடுத்ததாக 21 மைனஸ் ஏங்கிறது என்ன வச்சுருக்கோம் 13, 21 மைனஸ் பிங்கிறது எவ்வளவு 14, 21 மைனஸ் சிங்கிறது எவ்வளவு 15. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கழிச்சு எழுத போகிறோம். அப்போ நமக்கு என்ன வந்திருக்கு 21 × 21 கழித்தா என்ன வரும் அப்படின்னா 8, 21 × 14 கழித்தா என்ன வரும் அப்படின்னா 7, 21 × 15 கழித்தா என்ன வரும் அப்படின்னா நமக்கு 6 வரும். எழுதியாச்சாப்பா. இப்போ பாருங்கள் இந்த 21 டானா வகுத்தில் போடுங்க, 3 வகுத்தோம்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 7. அப்போ இந்த 21 நம்ம இங்கே எப்படி எழுதலாம் அப்படின்னா 3 × 7 எழுதலாம். 8 டானா வகுத்தில் போடுங்க, 8 2 வகுத்தோம்னா 4, திரும்ப 2 வகுத்தோம்னா 2. அப்போ 8 எப்படி எழுதலாம், 2 × 2 × 2 இன்ட்டு இந்த 7 அப்படியே எழுதுங்க. அடுத்துன்னு இருக்குது 6 இருக்கா, 6 டானாவத்தில் போட்டோம்னா 2 வகுத்தோம்னா என்ன வரும் 3 வரும். இப்போ இந்த 6 எப்படி எழுதலாம், 2 × 3 எழுதலாம். இப்போ ரூட்டில் வந்தாலும் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா ஜோடி ஜோடியாக எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3, அப்போ என்ன ஸ்கொயர்டு 3² இன்ட்டு. அடுத்து பாருங்கள், இங்கே ஒரு 7, இங்கே ஒரு 7, என்ன ஸ்கொயர்டு 7². அடுத்து பாருங்கள், இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, அப்போ 2², இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, என்ன ஸ்கொயர்டு 2². இப்போ ஸ்கொயர்டு ரூட்டும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். இப்போ ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆச்சுனா மிச்சம் என்ன இருக்கும் 3 இருக்கும். இங்கே ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆச்சுனா மிச்சம் என்ன இருக்கும் 7 இருக்கும். ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆச்சுனா மிச்சம் என்ன இருக்கும் 2 இருக்கும். ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆச்சுனா மிச்சம் என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு 2 இருக்கும். இந்த ரெண்டையும் இருக்குங்க, 3 எவ்வளவு 21, 2 எவ்வளவு அப்படின்னா 4. இப்போ 21 × 4 பெருக்குனீங்கன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 84 சென்டிமீட்டர் ஸ்கொயர்.
இப்போ இன்னொரு முக்கோணத்தினுடைய பரப்பளவு என்ன செய்ய போறோம் அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க போறோம். இன்னொரு முக்கோணம் என்னது அப்படின்னா பி சி டி இந்த அளவு தான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு நம்ம அங்கே எடுத்து எழுத போறோம். ஏங்கிறது என்ன வைக்க போறோம் அப்படின்னா 12, பிங்கிறது 9, சிங்கிறது 15 எடுத்து எழுத போறோம். எடுத்து என்ன செஞ்சு அப்படின்னா எழுதியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு எஸ் கண்டுபிடிக்க போகிறோம். எஸ் கண்டுபிடிச்சதுக்கு நம்ம என்ன செய்யணும், எல்லாத்தையும் கூட்ட போகிறோம். அப்புறம் என்ன இருக்குது, 12 ப்ளஸ் பிங்கிறது 9, சிங்கிறது 15/2. இந்த மூன்று அளவையும் கூட்டணும்னா என்ன வரும் அப்படின்னா 36/2. அடி கொடுக்கலாமாப்பா நம்ம இதை, ஓ ரெண்டாக ரெண்டு மிச்சம் என்ன இருக்கும், ஒன்று இருக்கும், இங்கே எதாவது மாறிடும், 16 மாறிடும். எத்தனை ரெண்டா 16, 8 ரெண்டா 16. இப்போ எஸ் அப்படிங்கிறது எவ்வளவு அப்படின்னா நமக்கு 18 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா முக்கோணம் பிசிடியின் பரப்பு கண்டுபிடிக்க போகிறோம். பரப்பு கண்டுபிடிச்சதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா என்னது, எஸ் எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி தான் ஃபார்முலா. அப்போ எஸ்ஸுங்கிறது வேல்யூ நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம், என்ன கண்டுபிடிச்சோம், 18. எஸ் மைனஸ் ஏங்கிறது 18 மைனஸ் ஏங்கிறது எவ்வளோ அப்படின்னா 12. 18 மைனஸ் பிங்கிறது என்னது, 9. 18 சிங்கிறது எவ்வளவு, 15. எழுதியாச்சா. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதுக்கு நம்ம கழிக்க போகிறோம். நம்ம என்ன வந்திருக்கு, 18லேருந்து 12 கழித்தா என்ன வரும், 6. 18லேருந்து 9 கழித்தா என்ன வரும், 9. 18லேருந்து 15 கழித்தா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 3 அப்படிங்கிறது வரும். சரிங்களா. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த 18 டானாவத்தில் போடலாமா பாருங்கள், 2 போடலாமா, 2 போட்ட நமக்கு என்ன வரும் அப்படின்னா 9. ஆல்ரெடி நமக்கு இங்கே 9 இருக்குது. ஸோ இந்த 18 நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 2×9 பிரிக்கலாம். இந்த 9 வந்த காரணத்தினால இங்கே 9 நிப்பாட்டிட்டோம், இல்லாட்டா இது திரும்ப 3 போடுவோம். சரிங்களா. இங்கே இருக்கா 6 இருக்கா, இந்த 6 2 போடலாமா, போட்டால் என்ன வரும், இங்கே 3 வருமா. இப்போ 6 எப்படி பிரிக்கலாம், 2×3 பிரிக்கலாம். அப்போ இங்கே என்ன இருக்குது, மிச்சம் இங்கே என்ன இருக்குது, 9. 9 பிரிக்க வேண்டாம், இந்த 3 பிரிக்க வேண்டாம். அப்படியே என்ன செஞ்சு அப்படின்னா எழுதியாச்சு. ரூட்டுன்னு வந்தாலும் நம்ம எப்படி எழுதணும், ஜோடி ஜோடியாக எழுதணும். அப்போ இங்கே பாருங்கள் எப்படி எழுதலாம், 2 ஸ்கொயர், இங்கே ஒரு 9, இங்கே ஒரு 9, 9 ஸ்கொயர், இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3, 3 ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர்டு ரூட்டும் கேன்சல், கேன்சல் ஆச்சுனா மிச்சம் என்ன இருக்குது, 2. ஸ்கொயர்டு ரூட்டும் கேன்சல், மிச்சம் என்ன இருக்குது நமக்கு, 9. ஸ்கொயர்டு ரூட்டும் கேன்சல், மிச்சம் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 3 அப்படின்னு நமக்கு இருக்குது. இப்போ நம்ம பெருக்கிக்கலாமா, 2×9 எவ்வளோ அப்படின்னா 18×3. இந்த 18 இந்த 3 பெருக்கினீங்கன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 54 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆல்ரெடி 2 பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நாற்கரத்தின் பரப்பளவு வேணால் 2 கூட்டியாச்சுன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ நாற்கரம் ஏபிசிடியின் பரப்பளவு ஈக்குவல்ட்டு 2 பரப்பளவு. ஃபஸ்ட்டு முக்கோணத்தினுடைய பரப்பளவு நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம் அப்படின்னா 84 கண்டுபிடிச்சிருந்தோம். ரெண்டாவது முக்கோணத்தினுடைய பரப்பளவு 54 கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த ரெண்டையும் கூட்டினா என்ன போகிறது, 138 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதான் என்னது அப்படின்னா நாற்கரத்தின் பரப்பளவு.